அண்ணனை பற்றி தான் உங்களுக்கே நல்லா தெரியுமேம்மா. ஆத்திரமானாலும் அன்பாக இருந்தாலும் அளவே இல்லாமல் பொங்கும். சில சமயங்களில் அவரோட முட்டாள்தனமும் அப்படித்தான். அத்தை நல்ல வேலை மாமா சமயத்தில் சரியாக யோசிக்காமல் போயிருந்தா. வேணாம் வேணாம், நடக்காத ஒன்றுக்காக நம்ம இப்படி வருத்தப்பட்டு நிற்கிறத விடவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு தெரியுமாம்மா? சொல்லு. இனியும் இந்த மாதிரி யோசனைகள் அண்ணனுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு நம்ம யோசிக்கிறது தான். ஆமா அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே தாமரை பெருசா எதையோ எதிர்பார்க்கறா. எதிர்பார்க்கறதுனா? அதான் வாயை விட்டே சொல்லி காமிச்சிட்டாங்க. அண்ணன் இந்த மாதிரி வெறுப்பேத்தி அனுப்பிச்சதே சொத்து விஷயத்துக்காக தான். இப்படி பேசி அனுப்புனா மாணிக்க மாமா உங்களோட வம்பு இழுத்து சண்டை போட்டு வேற மாதிரியா ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்துருக்கா. ஆனா மாமா அப்படி நடந்துக்கல, புரிஞ்சுக்கிட்டாரு. ஆறுதலா இருக்க போறது எப்பவா இருந்தாலும் அம்மா தானேன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி மாறி வந்த அண்ணனுக்கு உண்மையிலேயே நாம தான் ஏதாவது பண்ணணுமா? எதையுமே நம்ம கண்டுக்காமையே விட்டுட்டோம்னா இந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் முட்டாள்தனமாக யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு இருக்கிற எனக்கு நான் பெத்த பிள்ள நல்லா இருக்கிறதுல மட்டும் எனக்கு என்னடா வந்துட போகுது? ஐயோ, நான் அப்படி சொல்லலாமா? எப்ப இருந்தோ ஆரம்பிச்ச இந்த சொத்து பிரச்சனை சுத்தி சுத்தி நம்மளை ஒரு வழியா டென்ஷன்லயே வச்சிருக்குது. இதுக்கு மட்டும் நம்ம ஒரு சரியான முடிவை கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் இந்த மாதிரியான எந்த ஒரு பஞ்சாயத்துமே இந்த வீட்டுக்குள்ள வரவே வராதுமா. தாமர பேர்லயும் மாணிக்க மாமா பேர்லயும் சொத்தை மாத்தி எழுதி வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சுமூகமா நகரும்னு நம்புறோம். அம்மா அத்த, ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறது நியாயமான ஒண்ணுதான். அப்படி முடிவாகிற பிரச்சனையில இருந்து இன்னொரு தலைவலி ஆரம்பிச்சிடக்கூடாது இல்ல? இந்த சொத்து விஷயத்துல நானோ தன்ராசோ உரிமை கேட்டு சண்டை போட போறது இல்லம்மா. அப்படி இருக்கும்போது வேற என்னமா விலங்க வந்துட போகுது? நீங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே எப்பவும் ஆச்சரியம் தர மாதிரியே நடந்துக்கிறீங்களே. உங்களை நேசிக்க தெரிஞ்ச எங்களுக்கு வேறு மாதிரியே இருக்க தெரியாத. ரொம்ப நம்பிக்கையா பத்திர பேப்பர் கூட வாங்கி வச்சாச்சுமா. இப்ப இருக்கிற ஒரு மனநிலையில எல்லாத்தையும் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டா நாளைக்கு உங்க நிலைமையை பத்தி கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? அம்மா, நேத்து இன்னைக்குன்னு இல்ல, எப்பவுமே நாங்க உங்களை தவிர சொத்துன்னு எதையுமே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டதே இல்லம்மா. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை வச்சு இந்த காரியத்துல இறங்கணும்னா எனக்கு எந்த கவலையுமே இல்லப்பா. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? அதுக்கு எந்த தடையும் இல்லாத, உங்க அன்பும் ஆசீர்வாதமும் எங்களை எப்பவுமே நல்லா வச்சிருக்கும். நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. Ah, 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 ah,
இப்போ நான் கையெழுத்து போட்டு கொடுத்த சொத்துக்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் மேலே இருக்கிற மதிப்பும் மரியாதையும் என்னால் இந்த நிமிஷம் வரைக்கும் கணக்கு போடவே முடியல. இந்த சொத்துக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்கோ அதை விட கொஞ்சம் குறைவுதான். தாமரம் என்னது வந்தா அப்படியே கூட்டம் கூட்டமா வராங்க, இல்லனா எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே அமைதியா பேசாமலேயே இருக்காங்களே, என்ன அணுகுமுறை மாதிரி? இல்லப்பா, கௌரியும் செந்திலோ அடுத்த கட்ட நடவடிக்கையா ஏதாவது யோசிச்சுக்கிட்டுதான் இருப்பாங்க. அத சொல், உண்மைதான் உண்மைதான். இல்ல நீ எரிஞ்ச வார்த்தைகள்லயே குழந்தைய பத்தி ஒண்ணு சொன்ன பாரு, நானே மறந்துட்டேன் மாப்பிள, அதுலதான் அப்படியே உடஞ்சு போயிட்டாருமா. எவ்வளவுதான் காரி துப்பி அனுப்பி வச்சாலும் திரும்ப திரும்ப வந்து நிக்கிறாங்களே, அது என்னமோ சொல்லுவாங்களே, அது என்னது வெக்கம், வெக்கமே விட மாட்டீங்களோ. இல்ல வெக்கப்பட மாட்டோம், நாம எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருப்பாங்கன்னு உறுதியாயிட்டா அது அந்த அசிங்கத்தை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்ல. இப்ப அசிங்கப்பட்டு யார் நல்லா இருக்க போறாங்க? என்ன, உங்க அண்ணன் விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்பிட்டாரோ? இத இங்கே செஞ்சுட்டு போயிருக்கலாம். இருக்கிற எல்லாரையும் டென்ஷன் பண்ணி எதுக்கு தேவையில்லாமலாம் டிராமா பண்ணணும்? இல்ல அண்ணி, இது விவாகரத்து பேப்பர் இல்ல. உங்களை முழு உரிமையோட அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போற ஒரு பத்திரம். இங்க ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு, புதுசா நீங்க வேற வந்து குழப்பாதீங்க. உங்களை குழப்பல, மாணிக்க மாமாவுக்கு சொத்து இல்லைங்கறத பத்தி பேசுனீங்க, ஆனா இப்போ தாமர பேர்லயே அத்தை எழுதி கொடுத்துட்டாங்க. இனி அந்த வீட்டோட முதலாளி அம்மா தாமரை தான். அம்மா மனசார ஏத்துக்கிட்டு எழுதி கொடுத்த பத்திரம் தாங்க அது. ஒரு விவாகரத்து லெட்டர் கா இவ்ளோ மரியாதை? இல்ல, மாமாவோட உயிருக்கு. ஒரு பொண்ணுக்கு தாம் புருஷனோட அன்பும் அரவணைப்பும் தான் உலகத்துல இருக்கிற எல்லா சொத்தையும் விட பெருசு. அவங்க நிழல்
நம்ம மேல விழுந்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. அப்படி உங்களுக்கு நல்லா இருக்க வேண்டிய அண்ணன் நீங்க இல்லைங்கிற விரக்தியில விஷத்தை குடிச்சிட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காப்பாற்ற வேண்டிய நிலைமை. இதுக்கப்புறமும் சொத்து விஷயத்துல அம்மாவோ நாங்களோ வீம்பு பிடிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு எல்லாரும் நல்லா உணர்ந்துட்டோம். உங்க சந்தோஷம் முக்கியம்னு பட்டுச்சு. பழைய சங்கடங்கள்லாம் மறைஞ்சு போயிடணும்னு முடிவு பண்ணோம். அதில் எடுத்த முடிவு தான் இந்த சொத்து பத்திரம். இனியாவது பழசையெல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கணும் அண்ணே. அத்தையும் உங்களோட சந்தோஷத்தை முழுசுமா விரும்புறாங்க. சொத்து மட்டுமே எங்க சந்தோஷத்தை நிர்ணயம் பண்ணிடாதே. சொத்து மட்டுமே போதும்னு நான் நினைச்சிருந்தேன்னா என் பொண்ணு ஆயுசு முழுக்கவும் சகல வசதிகளோட வாழறதுக்கானதை நானே சேர்த்து வச்சிருக்கிறேன். ஆனா மன நிம்மதிய எந்த சொத்து சொகத்தாலையும் வாங்கி கொடுத்துட முடியாதுங்கிறது என் பொண்ணுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்பா சொல்றதுதான் உண்மை. புரியல. ஆரம்ப காலத்துல இருந்தே எனக்கு அந்த வீட்டோட பணம் முக்கியம் இல்ல. அப்புறம் உனக்கு இருக்கிற பேர் முக்கியம், உன் மேல எல்லாரும் காட்டுற அக்கறை முக்கியம். எத்தனை பேர் வந்து நின்னாலும் அவங்களெல்லாம் கீழே அடிச்சு சாச்சிட்டு உனக்கு கிடைக்கிற பாராட்டு முக்கியம். அன்னைக்கு சொன்ன மாதிரி எப்ப உன்னை முத முத சந்திச்சனோ அன்னைக்கு என்ன விட்டு போன நிம்மதி இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு திரும்ப கிடைக்கல. அதுக்கு நீ வாங்கி வச்ச பேரு பாராட்டெல்லாம் எனக்கு கிடைச்சா மட்டும்தான் அந்த நிம்மதி திரும்ப என்கிட்ட வந்து சேர்ந்த மாதிரி ஆகும். அதுக்கு நான் அந்த வீட்டுக்குள்ள வரணும்னா நீங்க அந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். நீங்க சொல்றது புரியலையா? இதை விட எப்படி தம்பி தெளிவா சொல்ல முடியும்? இவ அந்த வீட்டுக்கு வரணும்னா நீங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு ஏன் முடிஞ்சா இந்த ஊரை விட்டே வெளியே போயிடணும். வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க இப்படி சீசா
இதை எடுத்துக்கிட்டு முதல்ல வீட்டை விட்டு கிளம்புங்க. நாளைக்கு காலையில இந்த குழந்தைக்கு அபாஷன் ஆகும். ஒரு குழந்தையை எதிர்பாராம எழுந்ததுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டவனி. ரெண்டாவது தெரிஞ்சு அப்படிலாம் செஞ்சிடாத. இந்த பாருமா, என் பொண்ணோட வைராக்கியம் பிடிவாதம், அதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இனி முடிவு உங்க கையில தான். வம்பெதுவும் பண்ணாம அப்படியே அமைதியா போய்கிட்டே இருக்காங்களே. அப்பா கிட்டத்தட்ட சம்மதிச்சு போறாங்க தியாகிகள். கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்தது நடக்கும். அண்ணே, வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்களேன். வீடு பக்கம் தானே, அங்க போய் பேசலாமேமா. வீட்டுல போய் என்ன பேச போறீங்க? தாமரணி பேசின முட்டாள்தனமான பேச்ச பத்தி பேச போறேன். அவ முட்டாள் இல்லைங்க, ரொம்ப தெளிவு. அவளோட ரொம்ப நாள் ஆசை என்னை பார்த்த முத நாள்ல இருந்து நிம்மதி போச்சு அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, அதுதாங்க உண்மை. சொத்து அது இதுங்கிறதெல்லாம் சும்மா டிராமாங்க. அவங்க என்ன டிராமா வேணாலும் போடட்டும், அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தலையாட்டிட்டு நிக்கணும்னு இல்லையே. அவங்க நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணது, அதுக்கு உண்டான முயற்சி எடுத்தது நாம தானுங்க. அதுக்கு இவ்வளவு தூரம் எல்லாம் பண்ணிட்டு இப்போ நாம இதுல இருந்து பின்வாங்கினா அது நல்லா இருக்காதுங்க. அத்தைகிட்ட பேசி எந்த மறுப்பும் அவங்க சொல்லாத அளவுக்கு எல்லாமே சரியா நடந்துகிட்டு இப்போ நம்ம கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சதும் முடியாதுன்னு சொன்னா சுயநலமா யோசிக்கிற மாதிரி ஆகாதா? அதுக்கு அவ ஆசைப்படி அந்த வீட்டை விட்டு நான் போகணும். அதாவது அந்த வீட்டை விட்டு எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ போகணும். எங்க உடலை விட்டு விலகி உயிர் தனியா போகணும். அப்படிதானே அவ கேக்குறா? அந்த வீட்டுக்கு வந்து அவ நிம்மதியா வாழணும்னா அதுதானுங்க அவ விரும்புறா? அவங்க நல்லா வாழட்டும், அதுக்கு யாரும் தடையா நிக்கலையே. நான் நிக்கிறதா அவன் நினைக்கிறானுங்க. அதுக்கு நான் போறேங்க. தொடர்ந்து அந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் இல்லாம நிம்மதியா எல்லாரும் இருக்கணும்னா நான் போறதுல தப்பே இல்லைங்க. போலாமே, தாராளமா போலாம். ஏன் அமைதியாயிட்ட? போகலாம்னு சொன்ன நீங்களும்மா. லூசாடி நீ, உன்னைய தனியா வெளியே அனுப்பிச்சுட்டு இங்க கொடுத்தனம் பண்றதுக்கு என்னால முடியும்னு நினைக்கிறியா?
அப்படி கூட நினைக்க முடியுமா உன்னால? இங்க பாரு, போனா ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம், இல்லையா ரெண்டு பேருமே இங்க இருப்போம். தாமரணி குழந்தைக்காகவும் அவங்க வாழ்க்கைக்காகவும் வழி விட்டுட்டு ஒதுங்கி ஓடணும்னு நினைக்கிறியா? அப்படி போற இடத்துல நம்ம புள்ள எங்க எப்படி பிறந்து கஷ்டப்பட போறான்னு யோசிச்சியா?